அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் எங்களோட அப்டேஷனை நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து கடந்த 2-3 நாட்களாகவே மீடியால பரபரப்பா பேசக்கூடிய ஒரு டாபிக். அது பத்தி, அவரை பத்தி பேசுறதுனாலே அல்வா சாப்பிடுற மாதிரி. அவர் நின்னா ஒரு செய்தி, டான்ஸ் ஆடுனா ஒரு செய்தி, வேற யாரும் நடிச்சா ஒரு செய்தி. ஆமா, அவர் விசில் அடிச்சா ஒரு செய்தி, அவர் விளையாண்டாலும் ஒரு செய்தி. இப்போ இன்றைக்கு பரபரப்பா பேசப்பட்ட அந்த ஒரு செய்தி என்ன? அது என்ன, எதனால அது மாதிரி பரபரப்பா பேசப்பட்டது? ஆக்சுவலா வந்து வருமான வரி, ஆக்சுவலா சினி ஃபீல்ட்ல ஒரு கல்ச்சர் இருக்குண்ணா. சார், அந்த வருமான வரிங்கன்னா என்ன? அது எதுக்காக இந்த பிரச்சனை வருதுங்கிறத பத்தி பஸ்ட் ஒரு நம்ம அன்பு நேயர்களுக்கு அதை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவா. நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு டாப் ஆக்டர் ரஜினி விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு டாப் ஆக்டர்ல, ரஜினி கமலஹாசன் டாப் ஆக்டர்ல ஒரு இளைய தளபதி விஜய் மாரி இருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்ப உங்களோட சேலரி வந்து ஒரு படத்துக்கு 50 கோடி வாங்குறீங்கன்னு வைங்க. 50 கோடி டைரக்டா வாங்க மாட்டாங்க. சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு சேலரி வாங்கணும்னாலே பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப சினி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா, 50 கோடி வாங்கும் போது 30 கோடி பேங்க் டிரான்ஸ்பர்ல பண்ணிட்டு மீதி 20 கோடி அப்படியே கணக்குல வராம வாங்குவாங்க. அதுதான் அந்த சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி கருப்பு பணம். கருப்பு பணம், ஓகே, அதுக்குதான் பேர் கருப்பு பணம்னு வச்சிருக்காங்களோ. அதுக்கு கருப்பா இருக்குமா? ஒரு கருப்பாலாம் இருக்காது, அதுவும் ஒயிட் பணம் தான். என்னன்னா, கணக்குல பேங்க்ல காமிக்காம அண்டர் டேபிள்ல வாங்குற மாதிரி. எக்ஸாம்பிள், லஞ்சம் குடுக்கறோம்ல, ஒரு கையெழுத்துக்கு 100 ரூபா இல்ல ஒரு 500 ரூபா. இப்ப எல்லாம் 100 ரூபா எல்லாம் வாங்குறது இல்ல, ஏதா இருந்தாலும் 500, 2000, 3000, 4000 தான் போகுது. அப்படிதான் வந்து சம்பளத்தை கணக்குல காமிக்காம அண்டர் டேபிள்ல வாங்குறது. இப்ப எக்ஸாம்பிள், அவர் 50 கோடி வாங்கியிருக்காரு, 30 கோடி கையில வாங்கிட்டாரு, 20 கோடி உறுதியா சொல்லிருக்காங்களா? அது எனக்கு தெரியாது, அது ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும். இது வரைக்கும் நியூஸ் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கப்பட்டதா சொல்லப்படல. இன்னைக்கு வந்து முக்கியமான செய்தியாக நம்ம இங்க பாக்கப்பட வேண்டியதா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடந்த 2-3 நாட்களாக நடிகர் விஜய் அவர்கள் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினால் கூட்டி செயல்பட்டு அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அவரிடமிருந்து சில தகவல்கள் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஆர்ஜின் என்ன, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாக வெளியாகிய பிகில் திரைப்படம், அந்த படத்தை தயாரித்த நிறுவனத்தாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்கள், அதை வெற்றி பார்க்கும் பொழுது சில பல கோடிகளுக்கு அந்த படம் விற்கப்பட்டு அதன் மூலியமாக கிடைக்கப்பட்ட வருமான வரித்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையின் பெயரிலே நடிகர் விஜய் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டதாக அந்த செய்தியில். அது மட்டும் இல்ல, ஏன்னா இப்ப வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து ஹீரோக்கு நல்ல மாஸ் இருக்குன்னா வெளிநாட்டுல வியாபாரம் நடக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வினோஸ்தர்கள் மூலமா கலெக்ட் பண்ற மணிய வந்து அதை வந்து கணக்குல காமிக்க மாட்டாங்க. சில அமௌண்ட் வந்து, இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படம் வந்து 450 கோடி 500 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு வைங்க, படத்தோட பட்ஜெட்டே 100 கோடி தான், ஆனா 350 கோடி லாபம் வரும் போது அதை அப்படியே கணக்குல காமிக்காம அவங்க வந்து எல்லாத்தையும் லாபத்தை ஃபுல்லா எடுத்துக்கிறது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம. அப்ப அந்த விஷயம் வந்து எப்ப வந்து வருமான வரிக்கு தெரிய வருதோ அப்ப வந்து அந்த படம் சம்பந்தப்பட்ட ஹீரோவும் ப்ரொடியூசரும் அவங்க வரவழிக்கிறாங்க. அப்ப அவங்களோட ப்ரெஷர், வருமான வரி எப்படி கவர்மெண்ட் கடமைகளை செய்யறாங்கிறது இங்க திறமை தெரிகிறது. இப்ப வந்து என்ன செய்திகள் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 நாள் நீங்க சொல்லுங்க. அதான் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறை வந்து பிகில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கல்பாத்தியஸ் அவரும் அவங்க வீட்லயும் சில வருமான வரித்துறை சில தகவல் பெற்றிருக்காங்க. இந்த இதோட பேச யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனான்சியர் திரைப்படத்துறைக்கு ஒரு முக்கியமான பைனான்சியராக கருதப்படக்கூடிய மதுரையை சேர்ந்த அன்புச்செழியன் என்கிற ஒரு பைனான்சியர் வந்து அவருடைய பெயர் அடிபட்டு அவர் கடந்த ஆண்டுகள்லயே வந்து வருமான வரித்துறைக்கு சில பணங்கள், சில வரிகள் ஏய்ப்பு நடத்தப்பட்டதாக கூறப்பட்டு அவரிடமிருந்து சில தகவல்கள் பெறப்பட்ட அடிப்படையின் பேரிலே இந்த வருமான வரித்துறை ரைடு நடந்ததா சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, அன்புச்செழியன் வீட்டில இருந்து அதிகாரப்பூர்வமாக வருமான வரி கலெக்ட் பண்ண மணி வந்து பாத்தீங்கன்னா 60 கோடி. 60 கோடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடிக்கு மேல வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க வருமான வரி, சீஸ் பண்ணிருக்காங்க அந்த அமௌண்ட். இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட பணம்.
அவங்க அவரோட பண்ண வீட்டிலேயும் இந்த ஒரு ஒரு வீட்டுல இருந்தும் மறைக்கப்பட்ட பணம் கணக்குல வராத பணங்கள் தான் வந்து அதிகாரிகள் சீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா விஜயோட வந்து மூணு நாள் வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவரு மாஸ்டர், அதாவது நெய்வேலியில் நடந்து கொண்டிருந்த மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்து நடிகர் விஜய் அவர்களிடமிருந்து சில தகவல் பெறப்பட்டதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கிருந்து அவரை கூப்பிட்டு வந்து நீலாங்கரை வீட்லயும் பண்ணை வீட்லயும் ஈசிஆர் ரோட்ல உள்ள பண்ணை வீட்லயும் அவர் வச்சிருந்த தகவல்கள், அது மட்டும் இல்ல எப்படி அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்து வாங்கப்பட்டது 30 கோடி வாங்கியிருக்காரு, அதை தவிர்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட சீஸ் பண்ணல, அவர் பர்ஃபெக்டா இருந்ததால அவருக்கு எல்லா குவஸ்டின்க்கும் ஆன்சர் பண்ணி சிக்ஸர், எல்லா கேள்விகளுக்கும் சிக்ஸர் அடிக்கப்பட்டதாக செய்திகள் சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும், நடிகர் விஜய் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல சில டைம் வந்து அவரோட உண்மையான ஒப்பீனியன் அவர் பேசுறாரு, பாலிடிக்ஸ பத்தி பேசுறதால அவருக்கு ஏதாவது பிரஷர் கொடுக்கறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அது அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. வருமான வரித்துறை தன் கடமைகளை செய்யறாங்க, இது வந்து யாருடைய உந்துதல் காரணமாக செய்யப்படல என்பது செய்திகள்ல சொல்றாங்க. அதாவது பிகில் திரைப்படம் இத்தனை ஒரு வெற்றி படம் என்பது இதன் மூலியமாக நமக்கு தெரிகிறது. ஒரு பிகில் வந்து இத்தனை கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இது இதற்கு முறையாக வருமான வரித்துறையிடம் பணம் கட்டப்பட்டுள்ளதா என்பதற்கான ஒரு வெரிஃபிகேஷனா கூட நம்ம இதை பார்க்கலாம். இந்த அது மட்டும் நம்ம பாக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்னைக்கு வந்து ஆன்லைன் மூவிஸ் வந்து பைரசிய வந்து ஸ்ட்ரிக்டா ஒழிக்கிறாங்களோ அது மட்டும் ஒரு விஷயம் இல்ல. சினி ஃபீல்ட்லயும் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ஆடிட்டர் வச்சுதான் ஒரு படத்தை எடுக்கிறோம், இல்லோ செலவு இல்லோ விஷயம் 1 ரூபா கூட ஒரு சேலரி கொடுத்தா அது பேங்க் அக்கௌண்ட்ல கணக்குள்ள கொண்டு வரும். ப்ரொடியூசர்ஸ் மூலமா மட்டும்தான் வருமான வரிக்கு கரெக்டான அமௌண்ட் அவங்க செலுத்த முடியும். ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும், அப்பதான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரீஸும் பர்ஃபெக்டா இருக்க முடியும். அப்பதான் வந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து நிறைய கேள்வியோ இந்த மாதிரி கருப்பு பணத்தை மறைச்சி என்னன்னா டாக்ஸ் கடந்த ஆண்டுகள்ல இருந்து வரல, ஆண்டாண்டு காலமாக மன்னர் ஆட்சியில இருந்தே வந்து வரிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மிலேயே சொல்லியிருப்பாங்க, சிவாஜி சார் வசனத்திலேயே சொல்லியிருக்கோம், யாருக்கு யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்திங்கிற மாதிரி வரிங்கிறது ஒரு அரசு, ஒரு அரசு நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு வரி என்பது ஒரு மிகவும் முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகிறது. நம் அனைவரும் சரியான முறையிலே அரசாங்கத்திற்கு நம் உதவி செய்வது வேண்டும் என்பது இதன் மூலியமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட வரிப்பணத்தை வச்சு அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும். அதன் மூலியமா தான் நல்ல ரோடுகள் போட முடியும், நல்ல நமக்கு நல்ல நல்ல வழித்திட்ட நல்ல திட்டங்களை வகுக்கணும்னா அதுக்கு வந்து பொருளாதாரத்தில முதன்மையான நாடாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம அனைவரும் தன் கடமைகளை சிறம்பட செய்ய வேண்டும். Thank you for watching. Don't forget to watch our channel. Subscribe.